Hi guys, welcome to Vetri Tamil IPS Academy. In this video, we will talk about this video. We will talk about this video. We will talk about this video. This is the memorial. We will talk about PC exam. That is November 20. We will talk about this. But we will talk about this. Exact date. We will talk about confusion. This is confirm, confirm, unme. Confusion. But month is confirm. November month. இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அனௌன்ஸ்மென்ட் TNUSRB போர்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் எண்ணிக்கை அப்படிங்கற சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதாவது போலீஸ் அத பிசிக்கு ரெடி ஆயிட்டு இருக்க ரொம்ப ஆர்வத்தோட ரெடி ஆயிட்டு இருக்க அந்த மாணவர்களுக்காக வந்து தான் பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு ஹாப்பியாவும் இருக்கு இப்போ எல்லா முகத்திலும் எப்படி இருக்கும் அப்படி சொன்னா சிரிப்பு இருக்கு சில பேர் படிக்காதவங்க முகத்துல என்ன இருக்கும்னா கொஞ்சம் சேட் இருக்கும் ஓகேவா அது நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ப்ளஸ் இன்னைக்கு என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம்னா எவ்வளவு நிமிஷம் क्वेश्चन எந்த மாதிரி மாடல் ப்ளஸ் எக்ஸாம் டேட் எண்ணிக்கை இதெல்லாம் ஏதா நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஏனா இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னா 80 क्वेश्चन 80 நிமிஷம் அப்படிங்கற மாதிரி இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசனா எல்லா எக்ஸாமுக்குமே எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொன்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிச்சு சோ இந்த மெத்தட் எந்த மாதிரி क्वेश्चन அண்ட் எத்தனை அத ஓஎம்ஆர் ஷீட் வந்து எத்தனை கொடுப்பாங்க அப்படிங்கற மாதிரி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க எண்ணிக்கை அப்படினு சொன்னா 27/11/2022 ஓகேவா இப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அண்ட் மெயின் ரிட்டன் எக்ஸாம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்குது அப்படினு சொல்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து நடக்குது ஓகேவா டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சலாம் கிடையாது ஒரே டைம்ல தான் நடக்குது எப்பனா மார்னிங் 10:00 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ரிட்டன் ஸ்டார்ட் ஆயிடும் எப்போ முடியுது அப்படினா 12:40 ஓகேவா 12:40 க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முடியுது இப்போ அரைவிங் டைம் அதாவது ரிப்போர்ட்டிங் டைம் நமக்கு என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் சொல்றதுதான் ஷார்ப் 8:30 க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நம்ம கொடுத்துறோம் அந்த டைம்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் சென்டருக்குள்ள நம்ம போய்டணும் ஓகேவா சோ இப்போ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் எலிஜிபிள் தனியா நடக்குமா இல்ல மெயின் வந்து தனியா நடக்குமா இதுக்கு 80 நிமிஷமா இல்ல இதுக்கு 70 நிமிஷமா அப்படிங்கற மாதிரி டவுட்டா இருப்பீங்க சோ உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணி விடுறேன் ஓகேவா இப்போ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் ஓகேவா எத்தனை மார்க்குக்கு அப்படின்னு சொன்னால் 80 மார்க் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 மார்க் எடுத்தாவே நம்ம பாஸ் நம்ம எலிஜிபிள் பாஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ அது பாஸ் பண்ணாதான் நம்ம மெயினில் வந்து 70க்கு 70 எடுத்திருந்தாலும் எலிஜிபிள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அதோடைய பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அது வந்து உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எலிஜிபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஷுவலாக இருப்பீங்க பட் அங்கே தான் உங்களுக்கு ட்விஸ்டே இருக்கும் ஸோ எதையுமே கேஷுவலாக எடுத்துக்கவே கூடாது ஓகேவா நெக்ஸ்ட்டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டென்ட் எத்தனை क्वेश्चन அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 70 क्वेश्चन எத்தனை क्वेश्चन அப்படினு சொன்னா 70 क्वेश्चन ஓகேவா இப்போ டோட்டலா டைம் டோட்டலா எத்தனை क्वेश्चन இருக்குது அப்படினு சொன்னா 150 क्वेश्चन இருக்கு சோ 80 70 ரெண்டு சேர்த்து எத்தனை அப்படினு சொன்னா 150 क्वेश्चंस வந்து இருக்குது ஓகேவா எத்தனை मिनिट्स அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 160 मिनिट्स ஓகேவா நமக்கு டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 160 மினிட்ஸ் இருக்குது இப்போ எக்ஸசைஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஆஃபர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பிசி எழுதிட்டு வந்து எனக்கு டைம் கீப் அப் ஆகலை 80 க்வெஷனுக்கு 80 நிமிஷம் இவ்வளோ தான் ஸோ அவசர அவசரமாக சைக்காலஜி போட முடியல அப்படின்றவங்க ஜிகே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்குலாம் வந்திங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு ஆஃபர் தான் ஸோ TNUSRB போர்டு வந்து இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு உருவாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட தான் ஸோ காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு பலன் பெருசாக தான் கிடைக்கும் ஸோ இவ்வளோ நாள் காத்திருந்ததால் அதோடைய பலனும் எப்படி இருக்குன்னா பெருசாக தான் இருக்குது ஓகேவா ஸோ அதன்படி தான் ஸோ எவ்வளோ நிமிஷம் இப்போ எவ்வளோ மணி நேரம் எக்ஸாம் டைம் டூரியேஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம் அதாவது 2 hours 40 minutes அதாவது 2 மணி நேரம் நடக்குது எக்ஸ்ட்ரா 40 மினிட்ஸ் நடக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டைமு டோட்டலாக நம்ம கையில் எவ்வளோ நாள் இருக்குது இனிலேருந்து நம்ம கையில் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 72 days இருக்குது அதாவது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 72 days இருக்குது ஓகேவா எத்தனை வாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 வாரம் இருக்குது ஓகேவா எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 வாரங்கள் இருக்குது ஓகேவா ஸோ எவ்வளோ மினிட்ஸ் அதாவது எவ்வளோ ஹார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1725 hours இருக்குது ஓகேவா 1725 ஹார்ஸ் இருக்குது ஸோ எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் நமக்கு ரொம்ப முக்கியமானது அதனால தான் எல்லாத்தையுமே மைன்யூட்டாக கொடுக்குறதா இருக்குது எதுக்கு இந்த மாதிரி பிரித்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த டைம் இந்த நவம்பர் மந்த் அப்படின்னாவே நமக்கு என்ன மாதிரி டைம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓகேவா புது படம் ரிலீஸ் ஆகலாம் இல்லை ஃபெஸ்டிவல்ஸ் 1 by 1 ஆகலாம் சரஸ்வதி பூஜை அண்ட் தீபாவளி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு வருஷம் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் தானே
ஓகேவா? இப்போ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மெத்தட், நிறைய பேர் ரெண்டு ஓஎம்ஆர் இருக்குமா, ரெண்டு ஓஎம்ஆர் இருக்குமா, தமிழுக்கு தனியாக கொஷின் இருக்குமா, இல்லை மெயின்ஸுக்கு தனியாக கொஷின் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொஷின் தான், அதாவது சிங்கிள் கொஷின் புக்லெட்டாக கொடுக்குறாங்க. ஓகேவா? சிங்கிள் கொஷின் புக்லெட்டாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய டிஎன்பிசி நடக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் ஜிகே அட்டன் பண்ணும் பார்த்தீங்களா, ஸோ அதே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த கொஷின்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அண்ட் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் will be in a single question booklet. இது ரெண்டுமே ஒரே இதுல இருக்கும். சோ இன்னும் உங்களுக்கு டைம் என்ன ஆகுதுன்னா சேவ் ஆயிட்டே இருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னா தமிழ் நம்ம தாய்மொழி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவே படித்து முடிச்சிட்ருப்பீங்க. எப்படி எந்த மாதிரி கொஷின் கேட்டாலுமே அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து யோசிக்க கூட டைம் இல்லை. ஓ ஸோ டக் டக்னு ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் மிச்ச டைம்லாம் எங்கே சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி போகிறதுக்கும் உங்களுடைய 70 marks அதாவது 70 mark மெயின் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் இருக்குன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டைம் இது வரைக்கும் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் சொல்கிறது ப்ரீவியஸில் நான் லாஸ்ட் டைம்லாம் டைம் பிக்கப் ஆகல, 80 questions 80 minutes அந்த டைமில் தான் எனக்கு போச்சு, இதில் என் லைஃப் போச்சு அப்படின்றவங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்காகவே தான் பார்த்தீங்கன்னா நம்ம TNUSRB போர்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes டோட்டலாக நம்ம கையில் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 2 hours 40 minutes. ஸோ இதை கையில் வச்சுட்டு யார் ஒருத்தங்க நல்லபடியாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்துட்டோம் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்துட்டோம், எக்ஸாம் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ 72 days இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சார்ட் போட்டு வச்சுருங்க. நீங்கள் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், சார்ட் போட்டு ஒரு ஒரு நாள் போகும்போது இன்றைக்கி 72 அப்படின்னா அடுத்த நாள் ஒரு நாள் போயிடுச்சு 71 இருக்கும், அதுக்கப்புறம் 70 இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன நாள் நம்ம பண்ணியிருக்கோம் எப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவே நான் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் அண்ட் டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இருக்கும் அண்ட் கொஷின் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150. ஒன் மோர் டைம், 150 கொஷின். எவ்வளோ நிமிஷம் அப்படின்னா 160 minutes. எவ்வளோ ஹார்ஸ்னால் 2 hours 40 minutes வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான பெனிஃபிட், அதாவது பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காடுறவங்களாம் எப்படி யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியல. பட் ஒன் திங், நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நான் படிக்கலை அப்படின்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சோர்ந்துடாமல், இவ்வளோ கம்மி போஸ்டிங் தானேலாம் கால் ஃபர், அதாவது வேகன்சி கம்மி தானே அப்படின்லாம் நினைக்காம உடனே வெற்றி தமிழ்க்கு வாங்க. இருக்கிறதுல ரொம்ப கம்மி ஃபீஸ், வெறும் 5000 மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஃபீஸ் அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஜஸ்ட் 2 month கோர்ஸ். இந்த 2 month நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்றவங்க 2 month உட்காந்து படிச்சிங்கனாவே போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். சில பேர் நினைப்பாங்க அது எப்படி 6 month படிக்கிறவன் எப்படி, 1 year படிக்கிறவன் எப்படி அப்படின்னு. ஒரு நாள் படித்தாலும் எவ்வளோ நேரம் அப்சர்வ் பண்ணால், எந்த அளவுக்கு பிளான் பண்ணி படித்தான் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி டெஸ்ட்டு, நைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ நம்ம போர்டு, நம்ம TNUSRB போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அந்த ரெக்ரூட்மெண்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளுக்கு எவ்வளோ மார்க்கு அண்ட் மெயினுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்படின்றதும் மேபி கன்ஃபார்மாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே புக்லெட் அப்படின்னும் போது தனித்தனியெல்லாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க, 2 hours 40 minutes அப்படின்னு டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மிடில் டைமில் வந்து ஒரு பர்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இன்னொரு ஓஎம்ஆர் ஷீட்டை இதை எழுதிட்டு இதில் எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு மேபி கண்டிப்பாக நடக்காது. பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப ஃபியரோடு இருப்பீங்க. ஸோ கிளியராக இருங்க, நிறைய ஆஃபர் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நேரத்தை வீணாக்கணவங்க நேரத்தை வீணாக்காமல் உடனே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஜாயின் பண்ணி வந்து படிங்க. உங்கள் வெற்றி அப்படின்றது நிச்சயமான ஒன்று. தேங்க்யூ ஸோ மச்.